Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about Nifty Monday movement. In the video, we will talk about market in the comment. Monday market Nifty movement. In the video, we will video. Skip the video. If you video, please like button. Like button. Subscribe button. Friends, channel description la Telegram link kuduthirukka adha regular market updates nifty bank nifty fin nifty idu thavuthu fsds position vandu post pannu idala therinjikka neenga nama telegram group la join pannikonga adhe mari nama monday movement enna nu paakkathukku munadi innikku nifty la enna movement nadandirukku nu first paathalam actually pathina previous close adhavadhu முந்தானேத்து என்ன க்ளோஸ் ஆயிருக்குதுன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 17,891 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 17,877, ஹை பார்த்தீங்கன்னா 17,884, லோ பார்த்தீங்கன்னா 17,493, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 17,604 நிஃப்டி முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட நெகட்டிவாக 287 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட பழைய ரெண்டு வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது கிளியராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி கூட நோட் பண்ணியிருக்கலாம், நான் எப்பயுமே சொல்கிறது தான், ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனாக ஐயும் வந்து கீழே இருந்ததா, அதை கம்பேர் பண்ணும்போது கீழே இருந்ததுனா அட் 90% டவுன் சைட் சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம். முந்தானே தான் அதே மாதிரி தான் நடந்தது, அதையும் நான் பின் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 17,891, ஓப்பன் பார்த்தீங்கன்னா 17,877, ஐ பார்த்தீங்கன்னா 17,884. டிஃபால்ட்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் ஆகியும் வந்து லோ. ஸோ 90% வந்து அன்றைக்கி மார்க்கெட் டவுன் சைடு தான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. இன்னொன்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் சொல்லியிருந்த சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 17,718 சொல்லியிருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய பழைய வீடியோ, அதாவது நேற்று முந்தா நேற்று வீடியோ எடுத்து பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 17,780, ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 200+ பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட் போகும், மேக்ஸிமம் 17,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 17,493 வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம சொன்ன அக்யூரசி எப்பயுமே 100% தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சம்டைம்ஸ் மார்க்கெட் மார்னிங்கே வந்து இறங்கி இல்லை ஏறி ஓப்பன் ஆகும்போது ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் ஏறி வாங்க, அந்த இடத்துல யாராலையும் ஒர்க் அவுட்னா எவ்வளோ தான் வந்து அக்யூரேட்டாக சொன்னாலும் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து மார்னிங்லேருந்து ஒரே டவுன் சைட் தான், எங்கேயுமே வந்து செல்ஃப் எடுக்கவே இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த 17,500 வந்து ஒரு சென்டிமெண்டல் சப்போர்ட்டு இந்த இடம். ஓகேங்களா? நிஃப்டியை ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த 17,500லேருந்து 530-540 வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 2.5 மணி நேரம் அங்கேயே தான் ஆடிட்டு இருந்தது. கடைசியாக அந்த 17,500 பிரேக் ஆகி ஒரு 7 பாயிண்ட் இறங்கி திருப்பி அங்கேருந்து ஏறினது தான் கடகடன்னு பார்த்திங்கன்னா 17,630 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஏறிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 17,604 முடிஞ்சது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா முடியும் போது ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் தொட்டுட்டு முடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் டவுன் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போ இது வந்து புல்லிஷ்னஸாக இருக்குன்ட்டு நம்ம சார்ட்டை பார்த்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேக்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட் பண்ணித்தரேன், மண்டேக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 17,682 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேண்டலோட அப்பர் எண்டு இந்த இடம் தான் இமீடியட் ரெசிஸ்டன்ட். ஏன்னா இதை வந்து இன்றைக்கி பிரேக் ஆகவே இல்லை, அங்கேருந்து ரெண்டாவது கேண்டல் ஃபார்மேஷனும் அப்படியே தான் கீழே இறங்குச்சு. இன்றைக்கி முடியும் போது கூட வந்து 17,640 வரைக்கும் போயிடுச்சு, பட் அந்த 17,682 வரைக்கும் தொடரதுக்கு முடியல, திருப்பி இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. 640 வரைக்கும் போயிட்டு 607 வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு பார்த்திங்கன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு 17,682 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 17,900 ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடம், ஓகேங்களா? இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நல்லா தெரியுதுங்க.
நம்மளுக்கு இங்கேருந்து தான் ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட் கிடச்சிது. ஸோ 17,900 வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 17,900 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 18,100 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதையும் பின் பண்ணி கொடுத்துறேன். நம்ம டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டேக்கான டேட் பார்த்திங்கன்னா 31/23 ஓகேங்களா. மண்டே ரெசிஸ்டண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டண்ட் 1 இருக்கும்போது 17,682 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 17,900 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்தாச்சு, இப்போ சப்போர்ட் எங்கே ஒன்று பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசென்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,500 வந்து ஒரு க்ரூஷுவலான சப்போர்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. க்ரூஷுவலான சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. 17,500 ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அங்கேருந்து இன்னொரு 60 பாயிண்ட்லேயே அடுத்த சப்போர்ட் இருக்குது, அதாவது 17,440. அந்த 440 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 17,200 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது மண்டே வந்து சப்போர்ட் ஒன்று நம்ம பார்க்கும்போது 17,500 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,440 ஓகேங்களா. இதையும் பிரேக் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களா, 17,440 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 17,200 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 17,500, ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,440. 17,440 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகலைன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து 17,200 வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே வந்து எப்படி பிளான் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மண்டேக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் 682 வந்து இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாரி, அங்கேருந்து 200 பாயிண்ட் வந்து அப்சைட் மூமெண்ட் ரைட் இருக்குது ஓகேங்களா. இங்கேருந்து சஸ்டெயின் ஆகும், இல்லைன்னா இந்த 682 திருப்பி நம்மளுக்கு 500 வர வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து கேப் அப் ஆகும் பட்சத்தில் நடக்க போகிற சினாரியோ. அதாவது 17,682 சஸ்டெயின் ஆகாமல் பிரேக் ஆகலைன்னா, பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், பிரேக் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு யூடர்ன் போட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இது வந்து கேப் அப் ஆகும்போது. ஒன்ஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கேன் 17,500. இன்கேஸ் 17,500 பிரேக் ஆனாலும் 17,440 வந்து இமீடியட்டாக 60 பாயிண்ட்லேயே அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை உடனே வந்து நீங்கள் 17,500 பிரேக் ஆச்சுன்னு போட்டு போகாதீங்க. 17,440 அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ நிஃப்டி இப்படி வந்து இறங்கி இந்த இடத்துல இறங்கி கூட இப்படி திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ளீனான என்ட்ரி கிடைச்சதுன்னா இன்னொரு 200+ பாயிண்ட் வந்து மண்டே மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் நாளைக்கு 12 மணிக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.